ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையில் தேர்தலை எதிர்கொண்டோம். காரணம், அது தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல். ஆனால் 2024 நடக்கும் தேர்தல் பிரதமரை தேர்வு செய்யும் தேர்தல், நாடு முழுக்க நடக்கும் தேர்தல் இது. இதில் பாஜக தலைமையில்தான் தமிழ்நாட்டில் கூட்டணி அமையும். ஏனென்றால் பாஜக என்பது தேசிய கட்சி என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் மின்கம்பியில் லாரி உரசியதால் டிரான்ஸ்பார்மர் தீப்பிடித்து எரிந்தது. விரைந்து செயல்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் தீயை அணைத்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் தொகுதி மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளதால் அதை தனி மாவட்டமாக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று திமுக எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா வலியுறுத்தி பேசியுள்ளார். சென்னை பாரிமுனை பர்மா பஜார் பகுதியில் உள்ள ஈவினிங் பஜாரில் கடை நடத்தி வருபவர் முகமது இலியாஸ். இவருடைய கடையில் நேற்று மாலை 4 மணியில் இருந்து என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடையிலிருந்து 30 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. தொடர்ந்து 5 மணி நேரம் அங்கு சோதனை நடைபெற்றது. இதேபோல் மன்னடி லிங்குச்செட்டி தெருவில் உள்ள கிரீன் பேலஸ், ஆப்பிள் பேலஸ் மற்றும் தம்புச்செட்டி தெருவில் உள்ள ஆரஞ்சு பேலஸ் ஆகிய தங்கும் விடுதிகளிலும் என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டனர். இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஒத்தையால் கிராமத்தில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 3 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. கடந்த 10 நாட்களாக பட்டாசு தயாரிக்கும் பணி நடைபெறாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் ஆப்பிரிக்கன் வைரஸ் பன்றி காய்ச்சல் காரணமாக 63 பன்றிகள் விஷ ஊசி போட்டு அழிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்கன் வைரஸ் பன்றி காய்ச்சலால் 10க்கும் மேற்பட்ட பன்றி இறந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சென்னைக்கு நாளை வருகை தரும் பிரதமர் மோடி மெரினா கடற்கரையில் உள்ள விவேகானந்தர் இல்லத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பிரதமர் பங்கேற்கவிருந்த நிகழ்ச்சி ராமகிருஷ்ணா மடத்திற்கு பதில் விவேகானந்தர் இல்லத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வருகை காரணமாக நாளை மெரினா கடற்கரைக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. சென்னை மெரினா கடற்கரை பகுதி முழுவதும் போலீசாரின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஈரோட்டில் தொழிலதிபர் வீட்டில் கொள்ளையடித்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 42 பவுன் தங்க நகைகள், 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி பேரூராட்சிக்கு உட்பட்ட சன்செட் பாயிண்ட் பகுதியில் 35 லட்சம் ரூபாய் செலவில் குப்பைகள் அகற்றப்பட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். சென்னையை அடுத்த நங்கநல்லூர் மூவரசம்பட்டு பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியின் போது குளத்தில் மூழ்கி 5 பேர் பலியானார்கள். இந்த சம்பவத்திற்கு சட்டசபையில் நேற்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் தீர்த்தவாரி நடத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பதில் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலை கிராமங்களில் மருத்துவ வசதி இல்லாமல் மக்கள் கர்நாடகாவிற்கு அவசர சிகிச்சைக்காக செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. இதனால் தாளவாடி ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனையாக ஆக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் வன்முறையை தூண்டும் விதத்தில் பதிவுகள் பதிவிடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாதாந்திர குற்றத்தடுப்பு கூட்டத்தில் போலீஸ் சூப்பிரண்டு ஹரிகிரண் பிரசாத் தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை மூலம் 620க்கும் மேற்பட்ட கோவில்களில் குடமுழுக்கு, தேர்களை பழுது பார்த்தல், குளங்களை புனரமைத்தல், பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல் என பல்வேறு பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 21 கோவில்களில் 150 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட உள்ள புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பெங்களூரு தர்மராயசுவாமி கோவில் கரக திருவிழாவின் போது ராட்சத கற்பூரம் ஏற்றிய போது ஏற்பட்ட தீ விபத்தில் 11 வாகனங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது.